ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான கிராஃப்ட் பார்க்க போகிறோம். இந்த கிராஃப்ட்காக நான் ரவுண்ட் ஷேப்பில் சில கார்ட்போர்ட்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வேறு ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். கூடவே நான் ஒரு A4 சைஸ் ஷீட் எடுத்திருக்கேன். இப்போது நான் ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் ஷேப் கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இந்த கார்ட்போர்டை விட கொஞ்சம் பெருசான ஒரு மூடி எடுத்து நான் வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது ட்ரா பண்ண சர்க்கிளை நம்ம கட் பண்ணணும். இப்போது கட் பண்ண பேப்பர் மேலே அந்த கார்ட்போர்டை வச்சு அகெயின் நான் ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிக்க போகிறேன். இப்போது உள்ளே இருக்கிற சர்க்கிளை டச் பண்ணுற மாதிரியே இந்த சர்க்கிளை சுற்றி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி முடித்ததும் நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கார்ட்போர்டை, அது இது மேலே இந்த மாதிரி ஒட்டிக்கணும் ஃபுல்லாக. இந்த மாதிரி நம்ம பேப்பரை ரவுண்டாக ஒட்டும் போது நம்மளோட கிராஃப்ட் பார்த்திங்கன்னா நீட்டாக தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்களா, நம்ம பேப்பரை ஒட்டினதுக்கு பின்னாடி நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போது இது எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதே போல் நான் மற்ற ரெண்டு கார்ட்போர்டையும் பேப்பரால் பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த கிராஃப்ட்காக நான் ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இதை நம்ம இந்த கார்ட்போர்ட் மேலே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம A4 சைஸ் பேப்பர் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பேப்பருக்கு பதிலாக நம்ம எல்லோ கலர் கலர் ஷீட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிராஃப்ட்க்கு. இப்போது பெயிண்ட் பண்ணியாச்சு பாருங்கள். இதே போல் நான் மற்ற கார்ட்போர்டையும் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போது நான் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த ரெட் கலர் பெயிண்ட்டை வச்சு நான் ஒரு எமோஜி ஃபேஸை வரைய போகிறேன். நான் மவுத் பார்ட்டை வரைகிறதுக்காக இதில் ஸ்கெட்ச் பெயினை யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பெயிண்டில் கூட நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு ஃபேஸும் வரைஞ்சேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கார்ட்போர்டில் சின்னதாக ஹார்ட் போட்டு ட்ரை பண்ணேன். நான் இப்போது இந்த கிராஃப்ட்காக மேக்னெட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மேக்னெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 to 10 ருபீஸ்க்குள்ளேயே வந்து எல்லா புக் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். நான்
நான் இந்த மேக்னெட்ஸ் ஓட்டுறதுக்காக ஃபெவிக்விக் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஹாட் க்ளூ உங்ககிட்ட இருந்துச்சுனாக்கா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ட்ராப் ஃபெவிக்விக்கை இந்த மேக்னெட்டில் நான் விடுறேன். இதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்ட் நம்ம அழகாக எமோஜி செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேக் சைடில் நான் இதை ஒட்டுறேன். இதே போல் இன்னொரு மேக்னெட்டையும் நான் வந்து இன்னொரு ஃபேஸில் ஒட்டுறேன். இந்த மேக்னெட்ஸை பாருங்கள், இந்த மேக்னெட்டை நான் ஒரு ஓல்டு ஹெட்செட்லேருந்து எடுத்தேன். இந்த மாதிரி மேக்னெட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு தான், நம்மளோட ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சின்ன கிராஃப்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.